அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் 11ஆம் வகுப்பு உயிர் தாவரவியல் பாடத்தில் கிராம் சாயமேற்றும் முறை மற்றும் பாக்டீரியங்களின் வாழ்வியல் செயல்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கிராம் சாயமேற்றும் முறைனா என்ன அப்படின்னா, பாக்டீரியங்களை நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது அதனை வேறுபடுத்தி காண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் கிராம் சாயமேற்றும் முறை. எப்படி வந்து பாக்டீரியங்களுக்கு வந்து சாயமேற்றணும், எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற முறையை தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பாருங்கள், கிராம் சாயமேற்றும் முறையோட படிநிலைகள். இந்த முறையை முத முத கொண்டு வந்தது யார் அப்படின்னா, கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் வந்து கொண்டு வராங்க. எப்படி வந்து இந்த முறையை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 4 மிக முக்கியமான நிறமூட்டிகளை பயன்படுத்துகிறாங்க, வேதிப்பொருட்களை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்டீரியங்களுக்கு வந்து சாயம் ஏற்றுறாங்க. அந்த பாக்டீரியம் வந்து பார்த்தோன்னா 2 வகையான பாக்டீரியம், ஒன்று வந்து நேர் பாக்டீரியம் அதாவது பாசிட்டிவ் பாக்டீரியமாக, இன்னொன்று பார்த்தோன்னா எதிர் பாக்டீரியங்கள் அப்படிங்கிற 2 வகையில் வந்து பிரிக்கிறாங்க. எது முறையில் அப்படின்னா, இந்த கிராம் சாயமேற்றும் முறையின் அடிப்படையில் வாங்க பார்க்கலாம். ஸோ பாக்டீரியங்களின் வளர்ப்பிலிருந்து மேற்தேய்ப்பு தயாரிக்கும் முதல் ஸ்டெப் என்ன, பாக்டீரியங்களோட வளர்ப்பிலிருந்து மேற்தேய்ப்பு தயாரிக்கும் அப்படின்னா என்ன பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி நழுவம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி நழுவ எடுத்துக்கிட்டு ஏற்கனவே பார்த்தோன்னா ஆய்வகத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியங்களை வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க, பாக்டீரியங்களை வளர்த்து வச்சுருப்போம். அந்த பாக்டீரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்ணாடி நழுவத்தோட மையத்தில் எடுத்து தேய்க்கக்கூடிய ஒரு முறை, தேய்ப்பு மேற்தேய்ப்பு மேல்டாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மியர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப், புரியுதா? ஸோ அதில் இரண்டாவது ஸ்டெப்பு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படிக ஊதா சாயத்தை பயன்படுத்தி 30 வினாடிகள் சாயம் ஏற்றவும். இரண்டாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவில் மேலே பார்த்தோன்னா படிக ஊதா சாயத்தை நம்ம பயன்படுத்தி 30 வினாடிகள் அப்படியே வச்சுருக்கோம். வைத்த உடனே என்னாகும், பாக்டீரியாவில் உள்ள செல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படிக ஊதா சாயத்தை வந்து பயன்படுத்திக்கிறோம். அப்போ 30 வினாடிக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழைவடி நீரில் அதாவது நீரில், வாழைவடி நீர்னால் டிஸ்டில்டு வாட்டர் அப்படிம்பாங்க ஆய்வகத்தில் உள்ள நீர், வாழைவடி நீர். ஸோ 2 வினாடிகள் மெதுவாக அலசவும். அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வினாடிகள் நம்ம என்ன பண்ணுறோம், மெதுவாக அந்த சாயத்தை வந்து என்ன பண்ணுறோம், நீக்கிறோம். எது மூலமானால் வாழைவடி நீர் மூலமாக. அடுத்து மறுபடியும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிராம் அயோடின் கரைசலில் 1 நிமிடம் சுவைக்கவும். அடுத்து இரண்டாவதாக பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவில் நம்ம எதை வந்து அப்ளை பண்ணுறோம், ஸோ கிராம் அயோடின் கரைசலை 1 நிமிடம் வச்சுட்டு அதை 1 நிமிடத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், வாழைவடி நீரில் மெதுவாக அலசுகிறோம். அலசின ஒன்று அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இதுதான் மிக முக்கியமான ஸ்டெப். இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 95% எத்தனால் அல்லது அசிட்டோனை பயன்படுத்தி மெதுவாக 10 முதல் 30 வினாடிகள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கழுவுறோம். இதுதான் மிக முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து ஒரு பாக்டீரியம் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியமா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியமா கண்டுபிடிப்பதற்கு. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த படிக ஊத சாயம் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியாவில் இருக்கும். இந்த சாயத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நீக்கக்கூடிய ஒரு முறை தான் என்ன அப்படின்னா, இந்த எத்தனால பயன்படுத்தி அந்த பாக்டீரியாவில் உள்ள சாயத்தை எல்லாமே நீக்கிறோம். அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதை மறுபடியும் வாழைவடி நீரில் வந்து மெதுவாக கழுவுனோடனே, ஸோ மறுபடியும் வந்து இந்த சாஃப்ரனின் சாயத்தை வந்து பாக்டீரியாவில் இருக்கும். 30 முதல் 60 வினாடியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ரனின் சாயத்தை ஸோ அதில் செலுத்துகிறோம். செலுத்தி முடித்தோடனே மறுபடியும் வந்து பாருங்கள், வாழைவடி நீரில் மெதுவாக அலசிய பின்னர் ஈரப்பசையை அகற்றவும். ஸோ வாழை நீரில் இருந்தால் ஈரப்பசை அகற்றோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது, ஸோ நமக்கு சாஃப்ரனின்கிறது சிவப்பு நிறம். ஸோ இந்த சிவப்பு நிறம் தெரிஞ்சால் அந்த பாக்டீரியம் வந்து கிராம் எதிர் பாக்டீரியங்களாகவும், அதுவே பார்த்தோன்னா ஊதா நிற சாயம் தெரிஞ்சால் அது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியமாகவும், ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாக்டீரியம் வந்து கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவாக அப்படிங்கிறதுக்கு எந்த முறையை பயன்படுத்துகிறாங்க, கிராம் சாயமேற்றும் முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் 4 மிக முக்கியமானது இருக்குது மறக்காதீங்க, படிக ஊதா சாயம், கிராம் அயோடின், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எத்தனால் மற்றும் அல்லது அசிட்டோம், 4வதாக சாஃப்ரின். இந்த 4 வந்து பார்த்தோன்னா கிராம் சாயமேற்றும் முறைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதில் பாருங்கள் யார் சொன்னாங்கன்னு கொடுத்துருக்காங்க, 1884 ஸோ டென்மார்க் நாட்டை சேர்ந்த மருத்துவரான கிறிஸ்டியன் கிராம் என்பவர் பாக்டீரியங்களை வேறுபடுத்தும் சாயமேற்றும் முறையை வந்து முத முதல்ல உருவாக்குனாங்க. இது ஏற்கனவே சொல்லியாச்சு, இது ஒரு வேறுபடுத்தும் சாயமேற்றும் முறையாகும். இது வந்து
ஒரு வேறுபடுத்தும் சாயமேற்றக்கூடிய முறை. இம்முறையில் பார்க்குறோம் பாருங்கள், பாக்டீரியங்களை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிராம் நேர், அதாவது சாயமேற்கும் பாக்டீரியமா, இன்னொன்று கிராம் எதிர், கிராம் சாயமேற்காத இரண்டு வகைகளாக வந்து வகைப்படுத்தினார். ஒன்று வந்து கிராம் நேர் பாக்டீரியம், இன்னொன்று வந்து கிராம் எதிர் பாக்டீரியம். கிராம் நேர் பாக்டீரியம்னா சாயம் ஏற்கக்கூடியது, எந்த சாயம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஊதா நிற சாயம் இருக்கலாம், ஸோ அந்த ஏற்கக்கூடியது. கிராம் எதிர் பாக்டீரியம் வந்து அந்த சாயத்தை வந்து ஏற்காமல் எதை ஏற்கும் அப்படின்னா சாஃப்ரனிங்கிற சாயத்தை ஏற்கக்கூடியது. அதில் பாருங்கள், கிராம் சாயமேற்றும் செயல்முறையில் உள்ள படிநிலைகள் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், கிராம் நேர் பாக்டீரியங்கள் படிக ஊதா சாயத்தை தமக்குள் தக்க வைத்து கொண்டு அடர் ஊதா நிறத்தில் தோன்றுகின்றன. நுண்ணோக்கியில் பார்க்கும்போது என்னது, அடர் ஊதா நிறத்தில் தோன்றும். ஆனால் கிராம் எதிர் பாக்டீரியங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா படிக ஊதா சாயத்தை ஏற்பதில்லை. ஏன்னா அப்படின்னா நம்ம அந்த அசிட்டோன் ஆல்கஹாலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அதில் செலுத்தின உடனே அந்த அடர் ஊதா நிறம் வந்து என்னாகும், ஸோ நிறம் வந்து வராது. அப்போ சாஃப்ரனின் சாயத்தை நம்ம பயன்படுத்தி சாயம் ஏற்றும் போது நுண்ணோக்கில் காணும்போது அது என்னன்னா சிவப்பு நிறத்தில் ஸோ தோன்றும் அப்படிங்கிறத ஸோ இந்த கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மறக்காதீங்க, கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து அடர் ஊதா நிறத்திலையும், ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் வந்து ஸோ தோன்றக்கூடியது. பாருங்கள், பொதுவாக கிராம் நேர் பாக்டீரியங்களின் செல்சுவரில் குறிப்பிட்ட அளவு, நோட் பண்ணிக்கோங்க, செல்சுவரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு டெக்காயிக் அமிலம் மற்றும் டெக் யூரானிக் அமிலம் வந்து காணப்படுகின்றன. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, என்ன இருக்குது, டெக்காயிக் அமிலம் டெக் யூரானிக் அமிலம் காணப்படுகின்றன. அதனால தான் அது வந்து எதை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னா, ஸோ இந்த ஊதா நிறத்தை வந்து ஸோ ஏற்றுக்கொள்கிறது. அத்துடன் கூடுதலாக பாலிசாக்ரைடு மூலக்கூறுகளும், பாலிசாக்ரைடுனா கார்போஹைட்ரேட்டோட வகை தான் பாலிசாக்ரைடு அப்படிங்கிறாங்க. கிராம் எதிர் பாக்டீரியங்களின் செல்சுவரில் காணப்படும் பெப்டிடோகுளைக்கான அடுக்கிற்கு வெளியே, பெப்டிடோகுளைக்கான அடுக்கிற்கு வெளியே என்னெல்லாம் காணப்படுது அப்படின்னா, இதில் கிராம் நெகட்டிவ் பாருங்கள், கிராம் எதிர் பாக்டீரியங்களோட செல்சுவரில் பெப்டிடோகுளைக்கான, ஏன்னா பாக்டீரியங்கள்னாலே செல்சுவர் எதனாலானது, பெப்டிடோகுளைக்கான ஆனது. ஆனால் இந்த பாக்டீரியங்களோட வெளிப்பகுதியில் மூன்று பகுதி பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க, லிப்போ புரதம், இன்னொன்று பார்த்தோன்னா வெளிசவ்வு, இன்னொன்று பார்த்தோன்னா லிப்போ பாலிசாக்ரைடு மூலக்கூறுகள். லிப்போ பாலிசாக்ரைடு அப்படின்னா கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் சேர்ந்தது லிப்போ பாலிசாக்ரைடு. லிப்போ புரதம் அப்படிங்கிறது என்னென்னா கொழுப்பு மற்றும் புரதம் சேர்ந்தது லிப்போ. இந்த மூணுமே எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ அதனுடைய செல்சுவருக்கு வெளிப்பகுதியில், பெப்டிடோகுளைக்கானுக்கு வெளிப்பகுதியில் காணப்படுகின்றன. ஸோ செல்சுவரில் பார்த்தோன்னா வேறுபட்ட அமைப்பு மற்றும் அதன் கூறுப்பொருட்கள் வந்து பார்த்தோன்னா கிராம் சாயமேற்கும் முறையின் முறையில் வேறுபாடு இருக்குது. ஸோ என்னென்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மிக முக்கியமானது கிராம் நேர் பாக்டீரியங்களுக்கும் கிராம் எதிர் பாக்டீரியங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பாருங்கள். ஸோ அதில் ஒரு 10 வேறுபாடு பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு செல்சுவர், செல்சுவர் பார்த்தோன்னா கிராம் நேர் பாக்டீரியங்களை எப்படி இருக்குது பார்த்தோன்னா 0.015 மைக்ரோமீட்டர் முதல் என்ன பண்ணால் 0.02 மைக்ரோமீட்டர் அளவுடன் ஓரடுக்கால் தடித்து காணப்படும். எப்படி இருக்கும், ஓரடுக்கால் என்ன பண்ணும் அப்படின்னா தடித்து காணப்படும். இதில் கிராம் எதிர் பாக்டீரியங்களை பார்த்தோன்னா 0.0075 மைக்ரோமீட்டர் முதல் 0.012 மைக்ரோமீட்டர் அளவுடன் மெல்லிய பல அடுக்குகளால் காணப்படும். கிராம் எதிர் பாக்டீரியங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நிறைய அடுக்கு இருக்கும், மெல்லியதாக இருக்கும். கிராம் நேர் பாக்டீரியங்கள் எப்படி இருக்கும், தடித்து காணப்படக்கூடியது செல்சுவர். இரண்டாவது பார்த்தோன்னா செல்சுவரோட உறுதித்தன்மை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை பாருங்கள், பெப்டிடோகுளைக்கான் காணப்படுவதால் செல்சுவர் மிகவும் உறுதியானது. பெப்டிடோகுளைக்கான் வந்து கிராம் நேர் பாக்டீரியங்களில் அதிகமாக காணப்படுறதுனால உறுதியானது. இங்கே பார்த்துக்கிட்டோம்னா லிப்போ புரதம் பாலிசாக்ரைடு, ஆனால் செல்சுவர் நெகிழ்வு தன்மையை கொண்டது. இதில் வந்து நெகிழ்வு தன்மை கிடையாது, ஏன்னா இது தடித்து காணப்படும், அதனால் நெகிழ்வு தன்மை கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா மென்மையாக இருக்கிறனால நெகிழ்வு தன்மை, இந்த ரப்பரெல்லாம் இழுத்தா வளையம்லாம் அதே மாதிரி இதில் நெகிழ்வு தன்மை உடையது கிராம் எதிர் பாக்டீரியங்களில். ஸோ இதனுடைய வேதித்தன்மை என்னென்ன வேதிப்பொருளாக இருக்கும் பாருங்கள், பெப்டிடோகுளைக்கான் 80% இருக்கும் பாருங்கள். அதுமாரி பாலிசாக்ரைடுகள் பார்த்துங்க, ஸோ பாலிசாக்ரைடுகள் 20%, டெக்காயிக் அமிலம் ஆகியவற்றை பெற்றுள்ளது. ஸோ நோட் பண்ணுங்கள், அப்போ என்னெல்லாம் இருக்குது பார்த்தா பெப்டிடோகுளைக்கான் 80%, பாலிசாக்ரைடு வந்து 20% வந்து இருக்குது. இதில் என்னென்னா மிக முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, நீட் எக்ஸாமில் கேட்பாங்க, டெக்காயிக் அமிலம் எதில் காணப்படும், கிராம் நேர் பாக்டீரியங்களா கிராம் எதிர் பாக்டீரியங்களா கேட்பாங்க. கிராம் நேர் பாக்டீரியங்களில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டெக்காயிக் அமிலம் வந்து இருக்கும். கிராம் எதிர் பாக்டீரியங்களில் வந்து பார்த்தோன்னா டெக்காயிக் அமிலம் காணப்படுவதில்லை. இதில் வந்து பார்த்தோன்னா பெப்டிடோகுளைக்கான்னு பார்த்தோன்னா 3-12% தான் இருக்கும், ஆனால் இதில் அதிகமாக காணப்படும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதில் மீதி எல்லாமே என்னென்னா பாலிசாக்ரைடுகள் மற்றும் லிப்போ புரதத்தால் ஆனது தான் இந்த கிராம் எதிர் பாக்டீரியங்கள். அடுத்து பாருங்கள், இதனுடைய பண்புகளில் 4வது பாருங்கள், வெளிப்புற சவ்வு,
அதாவது செல் சவ்வு தான் வெளிப்புற சவ்வு பண்ணலாம். ஸோ இதில் வந்து காணப்படுவதில்லை கிராம் நேர் பாக்டீரியங்களில் வெளிப்புற சவ்வு காணப்படுவதில்லை. இதில் வந்து வெளிப்புற சவ்வு வந்து என்னாகும் அப்படின்னா காணப்படக்கூடிய இது. அடுத்து பாருங்கள் பெரிப்ளாஸ்மா இடைவெளி பாருங்கள் காணப்படுவதில்லை. இதில் கிராம் நேர் பாக்டீரியங்களில் பெரிப்ளாஸ்மா இடைவெளி காணப்படுவதில்லை. இங்கே பார்த்தோன்னா பெரிப்ளாஸ்மா அதாவது ரெண்டு செல் சவ்வுக்கு இடையில இடைவெளி வந்து பார்த்தோன்னா இதில் காணப்படும். இதில் அப்படின்னா கிராம் எதிர் பாக்டீரியங்களில் வந்து காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்கள் பென்சிலினால் பாதிக்கும் தன்மை அதிக அளவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா பாதிக்கப்படுகிறது. இது பென்சிலினால் பார்த்தோன்னா குறைந்த அளவில் வந்து என்னாகுது அப்படின்னா ஸோ பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது. பென்சிலினால் எந்த பாக்டீரியம் வந்து பாதிக்கப்படும் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா ஸோ எது அதிகமாக பாதிக்கப்படும் கிராம் நேர் பாக்டீரியங்கள் வந்து பென்சிலினால் பாதிக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் கிராம் எதிர் பாக்டீரியங்கள் வந்து பார்த்தோன்னா பென்சிலின்ங்கிற உயிர் எதிர்ப்பு போல் குறைந்த அளவில் தான் வந்து என்னாகும் அப்படின்னா பாதிக்கப்படும். அடுத்து பாருங்கள் என்ன அப்படின்னா ஊட்ட தேவைகள் அப்படின்னா இதில் இதனுடைய ஊட்டமுறை பார்த்தோன்னா சிக்கலான ஊட்டமுறை உடையது. இது வந்து பார்த்தோன்னா கிராம எதிர் பாக்டீரியங்களோட ஊட்டமுறை பார்த்தோன்னா எளிய ஊட்டமுறை. அடுத்து இதனுடைய கசையிலை கசையிலைன்னா நகரும் தன்மையுடைய தான் கசையிலை சொல்லணும். இரண்டு வளையங்களாலான அடிதிரல் உறுப்பு ஸோ கொண்டது. இதில் பார்த்தோன்னா நான்கு வளையங்களாலான அடிதிரல் உறுப்பு கொண்டுள்ளது. ஸோ இரண்டு வளையங்கள் அப்படின்னா என்ன ஸோ நான்கு வளையங்கள்னா என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். கசை இலையில் பார்த்தோன்னா நான்கு வகைகள் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ இதில் பாருங்கள் என்னென்னா ஸோ நான்கு வகையான வளையம் வந்து எதில் காணப்படும் அப்படின்னா இந்த கசை இலைகளை காணப்படும். என்ன இருங்க அப்படின்னா எல் பி எம் எஸ் எம்எஸ் இப்படி வந்து நான்கு வளையம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கும் அப்படின்னா கசை இலைகளில் வந்து காணப்படக்கூடியது. ஆனால் இந்த கிராம் நேர் பாக்டீரியங்களில் வந்து பார்த்தோன்னா இரண்டு வகையான கசை இலைகள் மட்டும் காணப்படும். கிராம் எதிர் பாக்டீரியங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு வகையான வளையம் வந்து காணப்படக்கூடியதான். ஸோ இதில் வந்து இந்த வேறுபத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதான் ஒத்துக்காங்க கசை இலையின் தன்மை இரண்டு வளையங்களாலான அடிதிரல் உறுப்பு வந்து கொண்டது. இதில் வந்து நான்கு வளையங்களாலான அடிதிரல் உறுப்பு கொண்டது. அடுத்து பார்த்தா கொழுப்பு மற்றும் லிப்போ புரதத்தின் அளவு ஸோ குறைந்த அளவில் காணப்படும். ஏன்னா இதில் பெப்டிடோகுளைக்கான் தான் அதிகமாக காணப்படும் கிராம் நேர் பாக்டீரியங்களில். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா கொழுப்பு மற்றும் லிப்போ புரதம் வந்து குறைவாக காணப்படும் கிராம் நேர் பாக்டீரியங்களில். ஸோ இதில் பார்த்தோன்னா கிராம் எதிர் பாக்டீரியங்களை பார்த்தோன்னா அதிக அளவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கொழுப்பு வந்து கொழுப்பும் லிப்போ புரதமும் வந்து காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்கள் லிப்போ பாலிசாக்கரைடுகள் ஸோ காணப்படுவதில்லை இங்கே தான் காணப்படும். அது மேலேயே பார்த்தாச்சு லிப்போ புரதம் பாலிசாக்கரைடுகள் ஸோ எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா கிராம் எதிர் பாக்டீரியங்களை வந்து ஸோ அதிகமாக காணப்படும். இதில் வந்து குறைவாக காணப்படும். இதில் முக்கியமான பாயிண்ட் அடிக்கடிக்கக்கூடியது டெக்காயிக் அமிலம் வந்து ஸோ எதில் இருக்கும் அப்படின்னா கிராம் நேர் பாக்டீரியங்களில் இருக்கும். ஸோ இதில் இருக்காது. அதே பார்த்தா பெரிப்ளாஸ்மிக் இடைவெளி எதில் இருக்காது அப்படின்னா கிராம் நேர் பாக்டீரியங்களில் இருக்காது. ஸோ எதில் இருக்கும் அப்படின்னா கிராம் எதிர் பாக்டீரியங்களில் இருக்கும். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக ஸோ நீட் எக்ஸாமில் கூட ஒன் மார்க் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மேக்னட்டோசோம்னா என்ன அப்படின்னு ஒன் மார்க்கில் கேட்பாங்க. பாருங்கள் அக்வாஸ்பைரிலம் மேக்னோடாக்டிகம் என்னும் பாக்டீரியத்தினுள் 40 முதல் 50 மேக்னடைட் துகள்கள் சேர்ந்து சங்கிலிகளாக காணப்படுகின்றன. இவை மேக்னட்டோசோம்கள் அப்படிங்கிறாங்க. சில பாக்டீரியங்களில் என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா மேக்னடைட் துகள்கள் அதாவது காந்த துகள்கள் சொல்லணும்னா இந்த மேக்னடைட் துகள்கள் வந்து இருக்குது. எந்த பாக்டீரியத்தில் அக்வாஸ்பைரிலம் மேக்னட்டோ அதுலேயே இருக்க மேக்னட்டோடாக்டிகம் அப்படிங்கிற பாக்டீரியத்தில் வந்து ஸோ இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க ஒன் மார்க் கேட்பாங்க. அப்போ பாருங்கள் இந்த பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா மேக்னட்டோம்ஸ்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்து மிகுந்த படிமங்களை எளிதில் கண்டறிகின்றன. சில படிமங்கள் அதாவது ஃபாசில்ஸ் சொல்லுவாங்க புதை வடிவ படிமங்கள் இருக்குல்ல ஸோ அதை எளிதில் கண்டுபிடிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மேக்னடைட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாக்டீரியங்களை வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ மேக்னட்டோசம்னா என்ன எந்த பாக்டீரியாவில் இருக்குது சரிங்களா. ஸோ அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறோம் ஸோ பயன்படுத்தி ஊட்டச்சத்து மிகுந்த படிமங்களை எங்கே படிமங்கள் இருக்கோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகளவு மேக்னட்டோசோம் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மிக முக்கியமானது பாக்டீரியங்களோட வாழ்வியல் செயல்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சுவாசித்தல். ஸோ எப்படி வந்து உயிரினங்கள் வந்து சுவாசிக்குதோ அதேமாதிரி பாக்டீரியங்களும் சுவாசித்தல் இருக்கும். எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆக்சிஜனை பயன்படுத்தி CO2 வெளிவரும். தாவரங்கள் பார்த்தோன்னா பகல் நேரங்களில் CO2 எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவருது. இரவு நேரங்களில் சுவாசித்தலில் தாவரங்கள் சுவாசித்தலில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு CO2 வந்து வெளிவரும்.
பாக்டீரியங்களில் ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பாக்டீரியங்களில் இரண்டு விதமான சுவாசித்தல் நிகழ்வுகள் நடைபெறுது. ஒன்று காற்று சுவாசித்தல், இன்னொன்று காற்றுனா அல்லது காற்று இல்லா சுவாசித்தல் நடைபெறுது. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், காற்று சுவாசித்தல்னால் என்ன? பாருங்கள், இவ்வகை பாக்டீரியங்களுக்கு இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இவை காற்றுனா அல்லது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலைகளில் வளர்வதில்லை. அப்போது இவை காற்று சுவாசித்தல்னால் அதிலே இருக்குது. காற்று, அதாவது காற்றுனா ஆக்சிஜன் ஸோ இருக்கும்போது தான் என்னாகும் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன, அந்த சூழ்நிலையில் தான் உயிர் வாழும். மற்ற சூழ்நிலையில் வந்து இது வந்து வளர்வதில்லை. ஸோ நம்ம ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி பாக்டீரியங்களும் பார்த்திங்கன்னா, சில பாக்டீரியங்கள் ஆக்சிஜன் இருந்தால் தான் உயிர் வாழும். அதுக்கு பேர் காற்று சுவாசித்தல். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இரண்டாவது பாருங்கள், அதிலேயே பாருங்கள், நிலைமாறா காற்று சுவாசிகள். நிலைமாறா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நிலையை மாறாது. அதான் பாருங்கள், சுவாச நிகழ்ச்சிக்கு கட்டாயம் ஆக்சிஜன் பயன்படுத்திக்கொள்ளும் பாக்டீரியங்கள். சுவாசித்தலுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜனை தான் பயன்படுத்தும். ஆக்சிஜனை தவிர வேறு எதுவுமே பயன்படுத்தல். அதுதான் மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ளிகேட் அப்படின்னா கட்டாயம், கட்டாயமாக நிலைமாறா காற்று சுவாசிகள் அப்படின்னா என்ன நோட் பண்ணுங்க. சுவாச நிகழ்ச்சிக்கு கட்டாயம் ஆக்சிஜன் பயன்படுத்திக்கொள்ளும் பாக்டீரியங்களை தான் நிலைமாற காற்று சுவாசிகள்ங்கிற எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோகாக்கஸ், எடுத்துக்காட்டு என்னப்பா, மைக்ரோகாக்கஸ். அப்போ காற்று சுவாசித்தல்லாம் ஆக்சிஜனை வந்து பயன்படுத்தி வாழக்கூடியது தான் வந்து காற்று சுவாசம்ங்கிறது. ஸோ அதில் நிலைமாற காற்று சுவாசம் கண்டிப்பாக ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் வந்து என்ன பாக்டீரியங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சுவாசித்தல் நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மைக்ரோகாக்கஸ் எதுக்காங்க, ஏன்னா ஏன் வந்து சுவாசித்தலில் இங்கே ஆக்சிஜன் எடுத்துக்குது என்னன்னா, ஸோ இப்போவே நம்ம பார்த்தோன்னா ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம். ஏன் முதன்மை பணி என்ன அப்படின்னா சுவாசித்தலுக்கு, இரண்டாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணவை வந்து ஆக்சிஜன் ஏற்றம் செய்வதற்கு, சிதைவடைய செய்வதற்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. அப்போ தான் அதுலேருந்து ஆற்றல் வெளிப்படும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சுவாசித்தலில் மிக முக்கியமானது. அதில் இரண்டாவது பார்க்க போகிறோம், காற்றுனா சுவாசிகள் அப்படின்னா என்ன பாருங்கள், இவ்வகை பாக்டீரியங்களின் வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் தேவைப்படும், தேவைப்பட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து பயன்படுத்திக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இதனுடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் என்ன பண்ண ஆக்சிஜன் வந்து தேவைப்படுவதில்லை. ஆனால் எது மூலமாக இது வந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா நொதித்தல் அப்படிங்கிற ஒரு செயலின் வினைகளின் மூலமாக ஆற்றலை வந்து பெறுகிறது. நொதித்தல்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, பால் வந்து தயிராக மாறக்கூடிய நிகழ்வு நொதித்தல். அதுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா, குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலாக மாறக்கூடிய செயல் வந்து பார்த்தோன்னா எந்த நிகழ்வுனா நொதித்தல் வினைகளின் மூலமாக நடைபெறும். இந்த நொதித்தல் வினை எப்படி நடைபெறும், காற்று இல்லா சூழ்நிலையில் நடைபெறக்கூடியது. அது மூலமாக வந்து என்ன பண்ணணும், ஆற்றலை வந்து பயன்படுத்தக்கூடியது, தனக்கு தேவையான ஆற்றலை பயன்படுத்தக்கூடியது. எடுத்துக்காட்டு வந்து கிளாஸ்டெரிடியம், நோட் பண்ணிக்கோங்க. காற்றுனா சுவாசிதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கிளாஸ்டெரிடியம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஸோ மிக முக்கியமானது எடுத்துக்காட்டு, இதில் உண்மாருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், நிலை மாறும் காற்றுனா சுவாசிகள். நிலை மாறும், இங்கே வந்து நிலை மாறா பார்த்தோம், நிலை மாறும்னா அப்படின்னா இப்போ வந்து காற்று சுவாச பாக்டீரியமாக இருக்குன்னா அது என்ன மாறும் அப்படின்னா காற்றுலா சுவாசமாக மாறும். அதுதான் நிலை மாறும் காற்றுனா சுவாசிகள். பாருங்கள், இவ்வகை பாக்டீரியங்கள் ஆக்சிஜனை இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக பயன்படுத்தி ஆக்சிஜனேச்ச முறையிலோ அல்லது காற்றுனாமல் நடைபெறும் நொதித்தல் வினையின் மூலமாகவும் ஆற்றலை பெறுகின்றன. ரெண்டு முறையிலும் வந்து பார்த்தோன்னா இந்த பாக்டீரியம் வந்து செயல்படும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனை பயன்படுத்தி ஆக்சிஜனேச்ச வினையிலும், அதேமாதிரி பார்த்தோன்னா நொதித்தல் வினையின் மூலமாகவும் என்ன பண்ணணும், ஆற்றலை பறித்து வளர்கின்றது. எடுத்துக்காட்டு மிக முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு நிலைமாறும் காற்றுனா உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு ஈகோலை போன்ற நிலைமாறும் காற்றுனா சுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஈகோலை. எங்கே இருக்கும் பாருங்கள், அடிவயிற்றில் ஏற்படும், நம்மளுடைய மனிதனோட அடிவயிற்றில் ஏற்படும் ஏதாவது சீழ்கட்டிகள் போன்ற தொற்றுதலுக்கு உள்ளாகும் பகுதிகளில் இது தங்கும். வயிற்றில் ஏதாவது வந்து சீல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வயிற்று பகுதியில் அங்கே வந்து இந்த ஈகோலை பாக்டீரியம் வந்து தங்கி என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே விரைவாக அங்கே கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை முழுவதும் என்ன பண்ணுது பயன்படுத்திய பின், அங்கே உள்ள ஆக்சிஜன் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இது பயன்படுத்திய பின் என ஆற்றலை பயன்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றலை பயன்படுத்தி முடித்தோன்னா அங்கே என்ன எதாக மாறும், காற்றுனா வளர்ச்சி மாற்றமாக மாறும். ஓகேவா, ஏன்னா அங்கே வந்து காற்று இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஆக்சிஜன்லாம் யார் எடுத்துக்கிடுவா, அந்த ஈகோலை வந்து அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டு அந்த வந்து காற்றிலா சூழ்நிலையாக மாறிடும்.
அப்போ அங்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காய்ச்சலாம் சுவாச பக்கரிகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை இது உருவாக்கி வந்து நோய் உண்டாகக்கூடிய தன்மையை யார் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஈகோலை பாக்டீரியத்துக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சொல்லுவாங்க. இதுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு, ஒன்று ஈகோலை தெரியும், இன்னொன்று சால்மோனெல்லாம் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிலைமாறா காய்ச்சலாம் உயிரிகள் தெளிவாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, என்ன பாக்டீரியம் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கேப்னோஃபிலிக் பாக்டீரியங்கள் நோட் பண்ணிக்கோங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ CO2 பயன்படுத்தி என்ன பண்ணனா, பாக்டீரியங்கள் வந்து என்ன பண்ணால் சுவாசித்தல் நடைபெறும். எடுத்துக்காட்டு கேம்பேலோ ஃபேக்டர் நோட் பண்ணிக்கோங்க. கேப்பனோஃபிலிக் பாக்டீரியங்கன்னா இவை CO2 பயன்படுத்தி வளரும் பாக்டீரியங்களை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேப்பனோஃபிலிக் பாக்டீரியங்கள். இதுதான் வந்து பாக்டீரியங்களோட சுவாசித்தல் முறைகள். ஸோ ரெண்டு வகை, ஒன்று காற்று சுவாசித்தலில் வந்து நிலைமாற காற்று சுவாசிகள் பார்க்குறோம், காற்றுநா சுவாசிகளில் வந்து பார்த்தோன்னா நிலைமாறும் காற்றுநா சுவாசிகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கேப்னோஃபிலிக் பாக்டீரியங்களாம் CO2 பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியங்களை வந்து கேப்னோஃபிலிக், அதாவது கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வளரக்கூடியது. அடுத்து நம்ம வாழ்வியல் செயல்முறைகள் பார்த்தோன்னா, ஊட்ட முறை மிக முக்கியமானது. ஸோ பாக்டீரியங்களில் வந்து உணவூட்ட முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இரண்டு விதமான ஊட்ட முறை பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக பாருங்கள், தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள், இன்னொன்று சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள். தற்சார்பு ஊட்ட முறைனா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும். எதன் உதவியாக அப்படின்னா, சூரிய ஒளியோட உதவியால், ஒளியின் உதவியால் வந்து பயன்படுத்திடும். சார்பூட்ட முறை வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாது, பிற உயிரினங்களை சார்ந்து வாழும். பாக்டீரியங்கள்லையும் அது அந்த மாதிரியான வாழ்க்கை செயல்கள் வந்து நடைபெறுது பார்க்கலாம். தற்சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள் பாருங்க, சில பாக்டீரியங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கின்றன. இவை தற்சார்பு ஊட்ட முறை பாக்டீரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகை பாக்டீரியங்களை வந்து துணைப்பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். பாருங்கள், இதெல்லாம் ஸோ மனப்பாடமே பண்ணோம்னா ஈஸியாக வந்து புரிஞ்சு அழகாக படிச்சிடலாம். பாருங்கள், இதில் நிறைய துணைப்பிரிவுகள் இருக்குது தற்சார்பு ஊட்ட முறையில். அதில் ரெண்டு துணைப்பிரிவுகள் இருக்குது பாருங்கள், ஒன்று தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள், இன்னொன்று கரிம ஒளி ஊட்ட, சாரி இன்னொன்று கரிம ஒளிசார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். அது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சாரி, இன்னொரு தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள், இன்னொன்று வேதி சார்பு பாக்டீரியங்கள். வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள் அப்படிங்கிற ரெண்டு துணை பிரிவுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள்னால் என்னன்னு பாருங்கள், இவ்வகை பாக்டீரியங்கள் சூரிய ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு உணவை உற்பத்தி செய்கின்றன. ஏன்னா அதுலேயே இருக்குது, ஒளின்னு அதுலேயே இருக்குது. அப்போ சூரிய ஒளியை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானாக தயாரித்துக் கொள்கிறது. இதில் இரண்டு முறைகள் இருக்குது, என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். தற்சார்பு ஊட்ட பாக்டீரியங்களில் ரெண்டு இருக்குது, ஒன்று பார்த்தாங்க கனிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், இன்னொன்று கரிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்னு இருக்குது. கனிம அப்படின்னா என்ன, கரிமன்னா என்ன? கனிம அப்படின்னா கார்பன் இல்லாத சேர்மங்களை கனிம அப்படிங்கிறாங்க, கரிமம் அப்படின்னா கார்பன் உள்ளதை கரிமம் அப்படிங்கிறாங்க. இப்போ கனிம ஒளிசார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், அப்போ சில கனிமங்களை பயன்படுத்தி சில கனிமங்களோட உதவியால் வந்து பார்த்தோன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இவ்வகையில் கனிம பொருட்கள் ஹைட்ரஜன் கொடுநார்களாக செயல்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதை வந்து பயன்படுத்தி, ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உணவை உற்பத்தி செய்து அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுநார்கள். நோட் பண்ணிக்கோங்க, ஹைட்ரஜன் கொடுநர்கள் அசப்ட் பண்ணுறது, அதாவது ஏற்கக்கூடியது, ஹைட்ரஜன் ஏற்கக்கூடியது, அதுதான் கொடுநர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஹைட்ரஜன் கொடுநர்களாக செயல்படணும். ஒன் மார்க் கேட்பாங்க, கனிம ஒளி தற்சார்பு பாக்டீரியங்கள் எது வந்து கொடுநர்களாக செயல்படுகின்றன அப்படின்னா ஹைட்ரஜன் ஏற்பியாக செயல்படுகின்றன. ஆனால் கரிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படி கிடையாது. பார்க்கலாம் பாருங்கள், இதில் இரண்டு வகை இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, பசும் கந்தக பாக்டீரியங்கள், இன்னொன்று இளம் ஜீவப்பு கந்தக பாக்டீரியங்கள். நோட் பண்ணிக்கோங்க, பசும் கந்தக பாக்டீரியங்கள் இதில் கனிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்களை ரெண்டாக பிரிக்கிறோம். பசும் கந்தக பாக்டீரியங்கள், இளஞ்சிவப்பு கந்த பாக்டீரியங்கள். பசும் கந்தக பாக்டீரியங்களில் எதை வந்து நம்ம கொடுநராக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா H2S, எது ஹைட்ரஜன் சல்ஃபைடு. என்னது ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து ஸோ எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கொடுநர்களாக பயன்படுத்தி இது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உணவை தயாரிக்கிறாங்க. இங்கே பயன்படக்கூடிய இந்த பாக்டீரியங்களை பயன்படக்கூடிய நிறம் என்ன, பாக்டீரியோ விரிடின். எடுத்துக்காட்டு குளோரோஃபியம். நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்னா பொது பண்புகள் படிக்கும்போது சொன்னேன், சில பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா குளோரோஃபியம், குரோமாஷியம் அப்படிங்கிற ஒன்று சொன்னேன். இந்த குளோரோஃபியம் அப்படிங்கிற பாக்டீரியத்தில் என்ன நிறமி காணப்படும், பாக்டீரியோ விரிடின் காணப்படும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கொடுநர்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடை பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இப்போ ஒளிச்சேர்க்கையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எதை பயன்படுத்தும் அப்படின்னா CO2 + நீர். இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா C6H12O6
எதை உருவாக்கும் அப்படின்னா குளுக்கோஸை வந்து உருவாக்கும். எது மூலமாக அப்படின்னா சூரிய ஒளி, இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சையம். பச்சையம் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா எதை பண்ணும், குளுக்கோஸை தயாரித்து ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆற்றலை வந்து இது பண்ணும். இதுதான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாசியத்தெல்லாம் நிகழ்வு. எதை வெளிவிடும் அப்படின்னா ஆக்சிஜனை வெளிவிடக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் நிகழ்வு நடைபெறும். அப்போ இந்த ஒளிச்சேர்க்கைக்கு கண்டிப்பாக என்ன தேவை, H2O இருக்குது தேவையில்ல, நீர் மூலக்கூறு தேவை. ஆனால் பாக்டீரியங்களில் இந்த நீர் மூலக்கூறை பயன்படுத்தாமல் எதை பயன்படுத்தும் அப்படின்னா ஹைட்ரஜன், அதாவது H2S-ஐ பயன்படுத்தும். ஓகேவா, இதுதான் மிக முக்கியமானது, இந்த கான்செப்டை மறக்காதீங்க. அதுதான் பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து கொடுநர்களாக வந்து செயல்படுகிறது. அது பாக்டீரியோ விரிடின் என்னும் நிறமி காணப்படுகிறது. எதில் அப்படின்னா குளோரோஃபியம் அப்படிங்கிறது. இது பசும் கந்தக பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன, குளோரோஃபியம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இளம் சிவப்பு கந்தக பாக்டீரியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வகை பாக்டீரியங்களில் தயோ சல்ஃபைட் ஹைட்ரஜன் கொடுநர்களாக செயல்படுகிறது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஹைட்ரஜன் கொடுநர்களாக செயல்படுறதுனா இதில் தயோ சல்ஃபைட் வந்து ஹைட்ரஜனை வந்து ஸோ பயன்படுத்துகிறது. அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்கிறோம், ஃபஸ்ட்டு குரோமாஷியம். இது குரோமாஷியமில் என்ன இதுக்கு பாக்டீரியோ குளோரோஃபில் வந்து என்னும் நிறமி காணப்படுகிறது. அப்போது இதில் 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க, நிறைய 1 மார்க் பாருங்கள், என்னெல்லாம் கேட்பாங்க பாருங்கள். இப்போ இளம் சிவப்பு கந்தக பாக்டீரியானா 3 1 மார்க் கேட்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, குரோமாஷியம். அப்போ குரோமாஷியத்தில் என்ன நிறமி காணப்படுது, பாக்டீரியோ குளோரோஃபில். அப்போ இதில் எது வந்து ஹைட்ரஜன் ஏற்பியாக செயல்படுது அப்படின்னா தயோ சல்ஃபைடுங்கிறது ஹைட்ரஜன் ஏற்பியாக செயல்படுது. ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக நீங்கள் வந்து அழகாக எளிமையாக ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து இரண்டாவது பார்த்துக்கோங்க, கரிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். கரிம இங்கே பாருங்கள் எதை பாருங்கன்னா, ஸோ பாக்டீரியங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரிம அமிலம் அல்லது ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் கொடுநர்களாக செயல்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, கனிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்களில் ஹைட்ரஜன் வந்து கொடுநர்களாக செயல்படுது, இங்கே ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் கொடுநர்களாக செயல்படுகிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்காட்டு பாருங்கள், ஸோ ரோடோஸ்பைரிலம். எடுத்துக்காட்டு இளம் ஜீவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியங்கள், இளம் ஜீவப்பு கந்தகம் சாரா. அப்போது இதுக்கு மேலே பார்த்தோன்னா இளம் ஜீவப்பு கந்தகம் சார்ந்த பாக்டீரியங்கள் அப்படின்னு பார்த்தோம். இதில் இளஞ்சிவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நோட் பண்ணிக்கோங்க, இளஞ்சிவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரிலம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுநர்களாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ ஆல்கஹாலை ஸோ பயன்படுத்துகிறாங்க. இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள். வேதி தற்சார்பு, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சூரிய ஒளியின் மூலமாக உணவை தயாரிக்கணும். இது சூரிய ஒளியோட உதவி இல்லாமல் சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி ஆற்றலை வந்து ஆற்றலை தயாரிக்கக்கூடிய. பாருங்கள், இவ்வகை பாக்டீரியங்களில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இல்லாததால் இவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள இயலாது. அதற்கு பதிலாக இவை கனிம அல்லது கரிம பொருட்களிலிருந்து தமக்கு தேவையான ஆற்றலை பெறுகின்றன. ஸோ இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா, கனிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். இன்னொன்று பார்த்தோன்னா கரிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், இது சூரிய ஒளியை சார்ந்து இருக்காது. பாருங்கள், கனிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் பாருங்கள், இவற்றில் கனிம பொருட்கள் ஆக்சிஜனேச்சம் அடைந்து, நம்ம எடுக்கக்கூடிய கனிம பொருட்கள் ஆக்சிஜனேச்சம் அடைந்து எதை வெளிப்படுத்தும், ஆற்றலை வெளிப்படுத்தும். ஸோ 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் கொடுத்துக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கந்தக பாக்டீரியம், இரும்பு பாக்டீரியங்கள். இது வந்து கந்தகம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய கனிம பொருட்கள் கந்தகம். இங்கே கனிம பொருட்கள் வந்து இரும்பு, இங்கே கனிம பொருட்கள் வந்து ஹைட்ரஜன், இங்கே வந்து ஸோ நைட்ரஜன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் கந்தக பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், தயோபேசிலஸ் தயோ ஆக்சிடன்ஸ். தயோபேசிலஸ் தயோ ஆக்சிடன்ஸ் தான் கந்தக பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதேமாதிரி இரும்பு பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஃபெரோ, ஆங்கிலத்தில் வந்து இரும்பு அப்படின்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தா ஃபெரோபேசிலஸ் ஃபெரோ ஆக்சிடன்ஸ் இரும்பு பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு. மூணாவது ஹைட்ரஜன் பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜினோமோனாஸ், ஹைட்ரோஜினோமோனாஸ். நைட்ரஜனோ பாக்டீரியங்களுக்கு என்ன பண்ணால் முக்கியமானது, நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர். இது எல்லாமே பார்த்தோன்னா கனிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், எடுத்துக்காட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா கரிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா இதில் கரிம பொருட்களில் வந்து ஆக்சிஜனேச்சம், ஆக்சிஜனேச்சம்னா ஆக்சிஜன் உதவியால் அந்த கரிம பொருட்களை சிதைவரைய செய்து அதிலிருந்து ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும். இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள், மீத்தேன் பாக்டீரியங்கள், மீத்தேன் பாக்டீரியங்கள் எடுத்துக்காட்டு மெத்தனோகாக்கஸ். இன்னொன்று அசிடிக் அமில பாக்டீரியங்கள் என்ன பண்ணும், ஸோ அசிட்டோபாக்டர் வந்து பயன்படுத்துகிறது. மூணாவது பார்த்தோன்னா லாக்டிக் அமில பாக்டீரியங்கள், லாக்டோபேசிலஸ். லாக்டிக் அமில பாக்டீரியங்களில் என்ன, பாலை தயிரை மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பயன்படுத்தினா அதான் வந்து என்னென்னா
லாக்டிக் அமில பாக்டீரியங்கள் இந்த மூணுமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த கரிம வேதி சார்பூட்ட பாக்டீரியங்களில் மீத்தேன் பாக்டீரியங்களை பார்க்குறோம் சரிங்களா. மீத்தேனை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ், அதுமாதிரி அசிட்டிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியம் வந்து அசிட்டோபாக்டர், லாக்டிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியம் லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தசார்பு ஊட்ட முறையில். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியம், இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், அதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இறுதியாக வந்து பார்த்தோன்னா சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள், இவை ஒட்டுண்ணிகளாகவும் சாரூண்ணிகளாகவும் மாறுகின்றன. ஒட்டுண்ணிகள் அப்படின்னா என்ன, உயிருள்ள ஒரு உயிரினங்களை சார்ந்தது, அதாவது உயிருள்ள பகுதிகளை மட்டும் தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும், அதான் ஒட்டுண்ணி. சாருண்ணி அப்படின்னா உயிரற்ற பகுதிகளில் வாழக்கூடியது, உயிரற்ற அதாவது இறந்து போன மக்கி போன கழிவுகளிலிருந்து தனக்கு தேவையான உணவு எடுத்துக்கிற சாருண்ணி, உயிருள்ள பகுதிகளிலிருந்து உணவு தான் அந்த ஒட்டுண்ணி அப்படிங்கிறாங்க. அந்த ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு வந்து மைக்ரோ பாக்டீரியம், அதாவது டிபி இருக்கலாம், டிபி உண்டாகக்கூடிய பாக்டீரியம்னா மைக்ரோ பாக்டீரியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு பேசிலஸ் மைக்ரோயிடஸ், பேசிலஸ் மைக்ரோயிடஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதை ரெண்டும் பார்த்துங்க. இன்னொன்று பார்த்துங்க, ஒருங்குயிரிகளாகவும் வாழ்கின்றன, லெக்யூம் வகை பயிர் வகைகளின் முறிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் வாழ்கின்றன. ஸோ இது வந்து கூட்டுயிரி, ஒருங்குயிரிக்கு இன்னொரு பேர் என்ன, கூட்டுயிரியாக வளரும். சில தாவரங்களோட வேர்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது லெக்யூம் தாவரம், லெக்யூம் தாவரம்னா நம்ம என்ன சொல்கிறோம், நிலக்கடலை தாவரம் இருக்குல்ல. ஸோ அந்த நிலக்கடலை தாவரத்தோட வேர்களோட முடிச்சுகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் வந்து வளர்ந்து என்ன பண்ணால் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பண்பு வந்து இதுதான் இருக்கும். இது வந்து இந்த பாக்டீரியம் அந்த வேர்களில் இருக்கிறனால அந்த தாவரங்களை எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகாது, அதான் ஒருங்குயிரியாக செயல்படுகின்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சார்பூட்டம் முறை இருக்குது. அப்போ இந்த வகுப்பில் சாயமேற்று முறைனா என்ன, ஸோ அதுமாரி பார்த்தோன்னா பாக்டீரியங்களோட வாழ்வியல் செயல்கள் ரெண்டு பார்த்தோம். ஒன்று பார்த்தோம்னா அதனுடைய சுவாசித்தல் முறையும், இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதனுடைய உணவு ஊட்டம் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ பார்த்தோம். இதில் உள்ள எடுத்துக்காட்டை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எடுத்துக்காட்டுலேருந்து கண்டிப்பாக ஸோ ஒன் மார்க் வந்து நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. பாக்டீரியாலேருந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் ஸோ ஒன் மார்க் வந்து கேட்பாங்க. எடுத்துக்காட்டை வந்து ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.